பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அமைச்சரவையில் 90% பேர் கோடீஸ்வரர்கள் என அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு கடந்த 7ஆம் தேதி அதிரடியாக மாற்றியமைக்கப்பட்டது. புதிதாக 43 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். மூத்த அமைச்சர்கள் 12 பேர் ராஜினாமா செய்ததோடு புதிதாக 43 பேர் கேபினட் அமைச்சர்களாகவும் இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் 11 பெண்கள், 6 மருத்துவர்கள், 5 என்ஜினியர்கள், 13 வழக்கறிஞர்கள், 7 பேராசிரியர்கள் என முழுவதும் படித்தவர்களால் நிரம்பியிருக்கிறது மத்திய அமைச்சரவை. புதிய மத்திய அமைச்சரவையில் 70 மந்திரிகள் சுமார் 90% பேர் பணக்காரர்கள் என தெரிய வந்துள்ளது. அதாவது அவர்கள் மொத்த சொத்துக்களை 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அறிவித்துள்ளதாக ஏடிஆர் அமைப்பின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஜோதிராதித்ய சிந்தியா 379 கோடி சொத்தும் பியூஷ் கோயல் 95 கோடி சொத்தும் வைத்துள்ளதாக அறியப்பட்டுள்ளது. மேலும் நாராயண் ராணே 87 கோடிக்கு அதிகமாகவும் ராஜீவ் சந்திரசேகர் 64 கோடிக்கு அதிகமாகவும் சொத்து வைத்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 4 அமைச்சர்கள்தான் அதிக சொத்து வைத்துள்ள மந்திரிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மந்திரியும் சராசரியாக 16.24 ரூபாய் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாக ஏடிஆர் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.